வாங்க எது எப்படி இல்ல இன்னைக்கு கோவக்கா ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ். இது வந்து கோவக்கா நிறைய பிடிக்காத ஆளுங்களுக்கு கூட இது பிடிக்கும். நான் அதுக்காக கோவக்கா வந்து ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை தாளிக்கிறதுக்கு வெங்காயமும் கடுகும் எடுத்திருக்கேன். இதுக்கு அரைச்சு ஒரு பவுடர் மாதிரி டேஸ்ட்காக சேர்த்திக்கிறதுக்கு நான் ஒரு கையளவு, அதாவது 3 டீஸ்பூன் வரும் அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் சீரகம், அப்புறம் ஒரு 10 லிருந்து 15 நடக்கல்ல. இது ஆப்ஷனல் தான், இது இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கல கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பட் இதனோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த கோவக்காய்க்கு. அப்புறம் 3 பல் பூண்டு, 2 வரமிளகாய், எள்ளு, இதுவும் வந்து ஆப்ஷனல் தான், ஒரு வாசனைக்காக நான் ஆட் பண்றேன். டேஸ்ட்டும் கொடுக்கும், இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் வந்து ட்ரையா ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடரா அரைச்சிக்க போறோம். இது அப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் வந்து இது தனித்தனியா இருந்தாதான் நல்லா இருக்கும். கோவக்காய் வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, இதை வந்து ஒரு குக்கர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இது கூட நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போறேன். ஒரு 2 விசில் விடுங்க போதும். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றுங்க, ஏன்னா வந்து அதில் இருக்க ஆவிலே நல்லா வெந்துடும். தண்ணி நிறைய ஊற்றுனா நம்ம ட்ரைன் பண்ண வேண்டியதாக போயிடும், நிறைய தண்ணி ட்ரைன் பண்ண வேண்டியதாக போயிடும். இப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அளவாக தண்ணி இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் வடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஊற்றினோம்னா இதனோட டேஸ்ட் போகாது. இப்போ நான் இதை மூடி ஒரு 2 லிருந்து 3 விசில் வரைக்கும் விட்டுக்கு போகிறேன், நல்லா வெந்துடும். அப்போ அதுக்கப்புறமா எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது நல்லா வெந்துருச்சு, தண்ணி அவ்வளோவா இல்லை, நான் கொஞ்சம் தான் ஊற்றியிருந்தேன், கொஞ்சம் தண்ணி தான் நிற்கிது. ஸோ இந்த தண்ணியோட நம்ம அப்படியே ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அதை நீங்கள் ட்ரை பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன், இது சூடானதும். இதில் நம்ம இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல ஹாஃப் டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா நடக்கல, 3 பல் பூண்டு, 2 வரமிளகாய், கருவேப்பிலை, தேங்காய், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதுவே சூப்பராக மணம் வருது பாருங்க. கொஞ்சம் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகிருக்கு. இதை வந்து நான் இப்போ வந்து ஆறணுன்னே மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப பேஸ்டாட்டாக தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டியது இல்லை, அப்படியே ரோஸ்ட் பண்ணதை அப்படியே அரைச்சிக்கிட்டா போதும். பூனில் இருக்க ஈரப்பதம்லாம் இருக்கும், அதுவே கொஞ்சம் ஒன்று சேர்ந்து வரும். ரொம்ப கிரைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நடக்கலையிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ இதை நான் மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், இந்த காயை தாளிச்சிடலாம். அது கடைசியில் பொடி மாதிரி ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எண்ணெய் காஞ்சதும் நான் வந்து கடுகு ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்து ஓரளவுக்கு இருந்தால் போதும், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா வந்து காய் வந்து கொஞ்சம் வேக வச்சிருக்கனால சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும், இல்லைன்னா தான் நிறைய எண்ணெய் தேவைப்படும். இந்த வெங்காயம் லைட்டா ப்ரௌனிஷ் கலர் வந்தோடனே நம்ம இந்த காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய்க்கு கொஞ்சம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கம்மியா இருந்தது வேக வச்சதுல. ஸோ வந்து ஆயில்ல ஃப்ரை பண்ணும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ அந்த ஆயில் ஊத்தி இருந்தோம் இல்லைங்களா, அதுல இந்த காய் நல்லா ஃப்ரை ஆகணும். இது ஒரு 10 நிமிஷம் போல சிம்ல வைங்க, அப்படியே நல்லா ஃப்ரை ஆகும். இப்ப பாருங்க, காய் ஓரளவுக்கு வதங்கி இருக்கு. இதையும் நான் வந்து கொரகொரப்பா அரைச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதைய உள்ள ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கறனால கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இது வந்து நடக்கலையில் உள்ள அந்த பசவுக்கும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது போட்டு நல்லா பரட்டிக்கலாம். இப்போ
तुवल ना वो ना परटी विटे स्टेज नम्बर अब अब व्रिच मारे परपी विटे और पत्ल पद निषं वरी मीडियम फ्लेम विटमना ना रोस्टा वर सोल इपे विडपर क्लोज पड़ी वे क्लोज पड़ी वैसा वद वदन आई ओपन पड़ी वे ना फ्राई पड़ी के पोन अब तिरपी तिरपी परटी विटको ऐसा सैड वन अड़ सैड वेगन सो वो और पत्ल पद निषं अब रोस्ट पड़पर अवलोदा इतो सूपर रेडी आज பாருங்க நல்லா ஃப்ரையா இருக்கு ஒரு 10 நிமிஷம் போல மீடியம் फ्लेம்லயே ஃப்ரையா இருக்கு அப்படியே அந்த தேங்காய் எல்லாம் பச்சையா தெரிஞ்சது இப்போ பாருங்க நல்லா வந்து அந்த ஒயிட்டிஷ் கலர் எல்லாம் போய் நல்லா பிரவுன் கலரா ஒவ்வொரு இதும் நல்லா ஃப்ரையா ஆகி ரோஸ்ட் ஆயிடுது இது அவ்வளவுதான் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான கோவக்கா ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படினா எது எப்படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு நாள் எது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பை பை